ஒரு நாள் நம்ம மாஸ் இப்படி இருக்குன்னா நம்புவீங்களா? நம்ம மனுஷங்களும் அங்கே போய் வாழலான்னா நினச்சி கூட பார்க்க முடியல. ஆமாம், ரொம்ப காலங்களாக நம்ம சயின்டிஸ்ட்லாம் அதை தான் ட்ரை பண்ணுறாங்க. அது இப்படி நடக்கும். அதுக்கு நம்ம மாஸ் மேலே நியூக்ளியர் பாம்ஸை ட்ராப் பண்ணோம். அது எப்படி? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெல்கம் டு திங்க் தியரி. மாஸ் மேலே நம்ம நியூக்ளியர் பாம்பை ட்ராப் பண்ணால் என்ன ஆகும் சொன்னால் நம்புவீங்களா? கடந்த 10 வருஷமாகவே நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் ஈஓ எலான் மஸ்க் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப குயிக்கஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் ஐடியான்றாங்க. அதாவது மாஸ் மேலே அட்மாஸ்பியரில் நம்ம ஒரு நியூக்ளியர் பாம்பை ட்ராப் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய ஐஸ் கேப்ஸ்லாம் அதை ஹீட்டப் பண்ணி அதோடைய 2 ஹோல்ஸ்லையும் கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ரிலீஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் டேக்ஸ் ப்ளேஸ் ஆகும். அப்புறம் அந்த ஹோல் பிளானட்டும் ஹீட்டப் ஆகி நம்ம அங்கே வாழலாம். இவ்வளோ ஈஸியாக இருக்கும் போது இவ்வளோ நாள் நம்ம ஏன் அதை பண்ணலை? பிகாஸ் மாஸை நியூக் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இது ரொம்ப பெரிய சேலஞ்சாகவே இருந்தது. இதில் நம்ம ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, இட்ஸ் ஆல் ஜஸ்ட் எ தியரி. ஒரு தியரி ராங்க கூட போகலாம். சமீப காலங்களாகவே மாஸ் தன்னுடைய அட்மாஸ்பியரை லூஸ் பண்ணிக்கிட்டே வருது. மாஸோட கம்பேர் பண்ணும்போது எர்த்தோட அட்மாஸ்பியர் 100 டைம் திக்கராக இருக்குது. நம்ம மாஸில் வாழணும்னா அங்கே ஒரு திக்கர் அட்மாஸ்பியர் வேணும். சம் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூக் பண்ணுறதால மாஸோடைய சவுத் அண்ட் நார்த் போலில் CO2 கேஸ் ரிலீஸ் ஆகிறதால நம்மளால் அங்கே வாழலாம், அதோடைய அட்மாஸ்பியர் திக்காகும் அப்படி சொல்கிறாங்க. பட் 2018 ஸ்டடியில் நேச்சர் ஆஸ்ட்ரானமி பப்ளிஷ் பண்ணது என்னென்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய 7% அட்மாஸ்பியர் தான் மாஸில் இருக்கும்ன்றாங்க. ஈவன் நம்ம கார்பன் டை ஆக்சைடை மாஸோட அட்மாஸ்பியரில் கிரியேட் பண்ணால் கூட அந்த ஹோல் பிளானட்டும் ஹீட்டப் ஆகாது. மாஸோடைய கரண்ட் டெம்பரேச்சர் ஆவரேஜாக -63 டிகிரி செல்சியஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராப் பண்ணக்கூடிய தெர்மோ நியூக்ளியர் பாம்ஸ் எக்ஸாக்டாக அட்மாஸ்பியரில் தான் வெடிக்கும்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் மாஸ் மேலே பட்டுச்சுன்னா அந்த மாஸே மொத்தமாக அழிஞ்சிடும். இந்த தெர்மோ நியூக்ளியர் பாம்ஸ் நம்ம செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணதோட 1000 டைம்ஸ் ஸ்ட்ராங்கானது. தப்பி தவறி அது மாஸில் பட்டுடுச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு நியூக்ளியர் விண்டரை உருவாக்கும். இதனால மாஸ் மேலும் கூலாக வாய்ப்பு இருக்குது. அது நம்ம மாஸ்க்கு போகிறத மேலும் டிலே பண்ணிடும். இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்னென்னா, நம்ம ஆஸ்ட்ரோனட்ஸை மாஸ்க்கு அனுப்பி அங்கே இயற்கையாகவே ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கறது தான். நம்ம ஏன் வீனஸை நியூக் பண்ணி பார்க்கக்கூடாது? அதை நம்ம இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். மேலும் நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.